மணி ஃபங்க்ஷன் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து செகண்ட் விளாக் வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ அந்த டிராவலிங் எல்லாமே வந்து ஃபன்னாகவும் ஒரு விளாகவும் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூட்டியில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பீச்சு பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து அப்படி காட்டுற பாருங்க. ஸோ நம்ம ரொம்ப நேரம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் பீச்சுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இந்த கொரோனானால வந்து ரொம்ப நாள் வீட்டில் இருந்துட்டு இப்போ தான் வந்து வெளியே அப்படின்னா பீச்சுக்கு வந்து வரும். ஸோ இந்த இடத்த பார்க்கவே வேறு லெவலில் இருந்தது பாருங்களேன். அந்த சன்னு அந்த சாண்டு எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பட் வந்து கூட்டமாக தான் வந்து இருந்தது. அப்படியே உங்களுக்கு வந்து நான் சுற்றி காட்டுறேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து பலூன் ஷூட் பண்ணது வந்து கேட்டான். ஸோ அது போய் கேட்டால் பார்த்தீங்கன்னா 10 புல்லட் வருமா, அது வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எதிர்பார்த்த ஒரு விஷயம் தனியாக வந்து வந்தாச்சு. நல்லா பெரிய பெரிய அலராக வந்துச்சு, செம்ம ஜாலியாக வந்து இருந்தது. பட் அந்த மண்ணில் வந்து நடந்து வரவே முடியல, இருந்தாலும் அந்த தனியாண்டு வந்தோடனே செம்ம ஜாலியாகிட்டோம். ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து செம்ம ஜாலியாக வந்து ஃபன்ராக பண்ணிட்டு கொண்டாரம் அங்கே அப்படியே உட்காந்துட்டு செம்மையாக காத்தராச்சு, வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் கடை ஆண்டு நின்று ஃபிஷ் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து கொண்டாரம் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ் வந்து வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருப்பி போய் தண்ணியில் வந்து விளையாட போயிட்டோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் வரும்போது என் தம்பி வந்து ஹார்ஸ் ரைட் போகணும் அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ அதில் வந்து ஏற்றி விட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து 100 ரூபா சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து 100 ரூபா தான் அங்கே இருந்தது. ஸோ அப்புறம் ஹார்ஸ் ரைடில் வந்து சார் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து வந்திருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடையாண்ட போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ரஷ்ஷாக வந்து இருந்தது. பட் அங்கே இருக்க மணி எல்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படி சொல்லிட்டு வந்து போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஷெல்லில் வந்து எல்லாமே செஞ்சுருந்தாங்க, செம்ம அழகாக இருந்தது. ஸோ அது வந்து நீங்கள் பீச் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்பி அப்படியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து திருப்பி பைக்கில் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். யூ கேன் சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.